Welcome to JO&SAM Healthcare Technology. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது GATE 2020 exam Biomedical Engineering paperல 5th question. 5th question MRI பத்தி தான் கேட்டிருக்காங்க. The MRI scanner parameter of long T rep or short T echo will generate a dash contrast image. So இந்த இடத்துல T rep அப்படிங்கிறது repetition time and T echoங்கிறது echo time. So options are option A proton density weighted, option B T2 weighted, option C T1 weighted and option D T2 star weighted கொடுத்திருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். MRI அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ இந்த டெக்னிக் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ப்ரோட்டான்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்மளோட பாடியில் 70% வந்து H2 அதாவது வாட்டர் தான் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னிக் இருக்கு. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸில் ஒரே ஒரு ப்ரோட்டான் அண்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இட் இஸ் வித்தவுட் நியூட்ரான் அண்ட் இது வந்து டைனி பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. அது எப்படி அப்படின்னா எம்ஆர்ஐ டெக்னிக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமாக அலைன் ஆயிருக்கும். அண்ட் ஒன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது எய்தர் பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அலைன் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரிசர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரிசர்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஒரு பம்பரத்தையே கீழே விடுறோம் அப்படின்னா பம்பர் எப்படி சுற்றும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆட்டமும் வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் ப்ரோட்டானும் வந்து சுற்றிட்டே இருக்கும். அதாவது இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டான்ஸும் ஒரே மாதிரி ப்ரிசர்ஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை ஒவ்வொரு ப்ரோட்டானும் வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரிசர்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ப்ரோட்டான் வந்து ப்ரிசர்ஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் வந்து எம்ஆர்ஐயில் நம்ம ஆர்எஃப் எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோம் அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சிக்னல் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் வந்து அது சுற்றக்கூடிய ஆக்சிஸில் இருந்து பர்பண்டிகுலராக ஒரு ஆக்சிஸில் அது பாட்டுக்கு ப்ரிசர்ஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரிசர்ஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எல்லாமே டீஃபேஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ்லாம் டீஃபேஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற டைம் தான் T2 ரிலாக்ஸேஷன். ஒன்ஸ் ஆர்எஃப் எக்ஸைட்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த ப்ரோட்டான்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் ஆக்சிஸ்க்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு தேவைப்படுற டைம் தான் இந்த T1 ரிலாக்ஸேஷன். ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் வந்து இப்போ எக்ஸைட் ஆயிருக்கு ஆர்எஃப் எக்ஸைட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா. ஒன்ஸ் அந்த எக்ஸைட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது அது ஒரு ரேடியேஷனை வெளியே விடும். ஸோ அந்த ரேடியேஷனை தான் நம்ம சிக்னலாக வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இது நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்எஃப் பல்ஸ் அண்ட் தென் இது நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் அண்ட் தென் ஆர்எஃப் பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுக்க ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ எக்கோ டைம் அப்படிங்கிறது இந்த ஆர்எஃப் பல்ஸுக்கும் இந்த எக்கோக்கும் இருக்கக்கூடிய டைம் தான், நடுவில் இருக்கக்கூடிய டைம். அண்ட் தென் ரெண்டு ஆர்எஃப் பல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து இந்த TR அதாவது ரிப்பிட்டேஷன் டைம். நெக்ஸ்ட் இமேஜ் கான்ட்ராஸ்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ T1 வெயிட்டட், T2 வெயிட்டட் அண்ட் ப்ரோட்டான் டென்சிட்டி வெயிட்டட் இமேஜஸ் இருக்குது. அதாவது T1 வெயிட்டட் அப்படிங்கிறது T1 ரிலாக்ஸேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னால வரக்கூடியது. அதாவது ஒரு டிஷ்யூலேருந்து இன்னொரு டிஷ்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடியது எதனால அப்படின்னா T1 ரிலாக்ஸேஷன்னால. அதுவே அந்த கான்ட்ராஸ்ட் வந்து T2 ரிலாக்ஸேஷன்னால வந்துச்சு அப்படின்னா அதை T2 வெயிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே டென்சிட்டி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதாவது ப்ரோட்டானோட டென்சிட்டினால வந்துச்சுன்னா அதை ப்ரோட்டான் டென்சிட்டி வெயிட்டட் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டி எக்கோ அதாவது எக்கோ டைம், டி ரெப் ரெப்படிஷன் டைம், இந்த ரெண்டுத்தையும் பொறுத்து எப்படி T1 வெயிட்டட், T2 வெயிட்டட் அண்ட் ப்ரோட்டான் டென்சிட்டி வெயிட்டட் இமேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டி எக்கோ ஷார்ட்டாக இருந்து டி ரெப்பும் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து T1 வெயிட்டடாக இருக்கும். அதுவே டி எக்கோ ஷார்ட்டாக இருந்து டி ரெப் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் ப்ரோட்டான் டென்சிட்டி வெயிட்டடாக இருக்கும். டி எக்கோ லாங்காக இருந்து அண்ட் டி ரெப்பும் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் T2 வெயிட்டடாக இருக்கும். ஸோ லாங் டி ரெப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங் டி ரெப்பில் எதர் நமக்கு ப்ரோட்டான் டென்சிட்டி வெயிட்டட் ஆர் T2 வெயிட்டட் இமேஜ் கிடைக்குது பேஸ்ட் ஆன் டி எக்கோ. அது எதர் ஷார்ட்டாகவோ இல்லை லாங்காகவோ இருக்கணும் அதுக்கு. ஸோ இங்கே என்ன கிடைக்கிறது இல்லை அப்படின்னா T1 வெயிட்டட் இமேஜ் தான் கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஷார்ட் டி எக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எய்தர் T1 வெயிட்டட் ஆர் ப்ரோட்டான் டென்சிட்டி இமேஜ் கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் டி ரெப். ஸோ அது எதர் ஷார்ட்டாகவோ இல்லை லாங்காகவோ இருக்கலாம். ஸோ இங்கே என்ன இல்லை அப்படின்னா T2 வெயிட்டட் இமேஜ் தான் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துருவோம்.
So, question enna the MRI scanner parameter of long T rep or short T echo will generate a dash contrast image. So, ipa paatha table column la irundhe nammala idukana answer solla mudiyum. But inge enna condition kuduthirukanga appadina long T rep or short T echo nu kuduthirukanga. But inge or nu kuduthadnala idla edhuvume idukana option kediyathu. Inge and nu kuduthirundhala idukana answer kedaikum. Adhaadu long T rep and short T echo edhukku irukku appadina proton density da irukku. So, idukana answer proton density. But gate exam பொறுத்த வரைக்கும் இதுல எந்த question எழுதினாலுமே answer னு சொல்லி கொடுத்திருக்காங்க because அவங்க questionல ஒரு mistake பண்ணிருக்காங்க or னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க and னு கொடுத்தா மட்டும் தான் இதுக்கான answer proton density weighted ஆ இருக்கும் இங்க or னு கொடுத்திருக்காங்க so இதுல எதுவுமே இதுக்கான answer கிடையாது. Thank you.